அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கிரி ஜானகிராமன் குரு குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குருசாச்சாத் பரபிரம்ம சஸ்மை ஸ்ரீ குருவே நமகன் எனதர்மை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களை வணங்கி இந்த ஒரு ஜாதக ஆய்வை தொடர்வோம் இப்போது நம்மகிட்ட வந்த ஒரு வாடிக்கையாளர் ஒரு பெண் அவங்க வந்து ஒரு தொழில் நடத்திட்டு இருக்காங்க இப்போ இந்த தொழில் வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே இல்லை ஜாஸ்தி கடன் ஆகிட்ருக்கு இந்த கடன்லேருந்து எப்போ நம்ம வந்து வெளியில் வருவோம்னு தெரியல இல்லைன்னா நான் தொழிலை க்ளோஸ் பண்ணிவிட்டு பேசாமல் வேலைக்கு போகலாமா எனக்கு தொழில் பெட்ராக வேலை பெட்ரா நீங்கள் கொஞ்சம் ஏஎல்பி முறையில் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க நம்மகிட்ட இப்போது நம்ம அவங்களுக்கு சொன்ன ஒரு சிறந்த தீர்வை பார்த்துருவோம் இப்போ இங்கே ஏஎல்பி லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஎல்பி லக்னம் இவங்களுக்கு வந்து கும்ப லக்னம் இந்த கும்ப லக்னத்தில் இவங்களுக்கு இருக்க நட்சத்திர புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரம் போயிட்டுருக்கு இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த குரு பகவான் எங்கே இருக்காருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏஎல்பிலேருந்து ஆறாம் இடத்துல இருக்கார் இப்போ ஜாதகர் எங்கே இருக்கார் அவராகவே போயிட்டு கடல் நோய் வம்பு வழக்கில் அவராகவே போய் நிற்கிறார் இப்போ இவங்களுக்கு வந்து ஜாதகருக்கு வந்து நோய் ஒம்பு வழக்கு அவங்கள ஏற்படுத்திக்கிறது தான் இது அவங்கள தேடி வரல ஜாதகரே போயிட்டு நோய் ஒம்பு வழக்கை ஏற்படுத்திக்கிறாங்க சரிங்க சார் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தோம்னா பத்தாம் அதிபதி விருச்சிக லக்னம் விருட்சிகத்தில் வந்து செவ்வாய் எங்கே இருக்கார்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டில் இருக்கார் இப்போது தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பத்துக்கு எட்டில் இருந்தால் எப்படிங்க தொழில் ஒழுங்காக நடக்கும் தொழில் ஒழுங்காக நடக்குமா நடக்கவே நடக்காது இது சரி இப்போ இவர் தொழிலாக செஞ்சால் என்ன செய்யலாம் வேலைக்கு போனால் என்ன பண்ணலாம் இவர் தொழிலாக செஞ்சார்னா பிரச்சனைக்குரிய தொழில்களை எதிர்கொள்ளக்கூடிய தொழில்களை வந்து சர்வீஸ் ஓரியன்டில் தான் இவர் வந்து பண்ண முடியும் இவர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிக முதலீடு போட்டு இவரால் தொழில் செய்ய முடியாது இப்போ நம்ம ஜாதகருக்கு என்ன சொல்லியிருந்தோம்னா நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் செக்டர் அப்புறம் வந்துட்டு போலீஸ் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட வேலைகள் அப்புறம் ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட வேலைகள் இதில் வந்து நீங்கள் போய்ட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவருக்கு சொல்லியிருந்தோம் சரிங்க சார் இப்போது இவர் வந்து இந்த பத்தாம் இடத்தோட வந்து சந்திரன் வந்து தொடர்புகிறார் இதுவும் வந்து ஜாதகருக்கு வந்து ஒரு சாதகமற்ற ஒரு சூழ்நிலை தான் ஏன் ஜாதகருக்கு சாதகமற்ற சூழ்நிலைன்னா ஆறாம் அதிபதியாகிய உங்களுக்கு வந்து சந்திர பகவான் இங்கே பத்தில் வந்து உட்காந்துட்டார் அப்போது தொழிலுக்காக கடன் தொழில் மூலம் கடன் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தொழிலுக்காக கடன் வாங்கி வாங்கி அவங்க தீர தீராத ஒரு கடனில் வந்து மாட்டிட்டாங்க எனவே ஏஎல்பி முறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்ச நேரத்தில் மிகச்சிறந்த வந்து தீர்வுகளை வந்து சொல்லலாம் நன்றி வணக்கம்